நான் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டநாதரம் பகுதியிலேருந்து ரமேஷ் பேசுகிறேன். நான் இங்கே வந்து இஎம்டி ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஆம்புலன்ஸில். இங்கே ஒட்டநாதரம் ஸ்ரீ குமரன் ஹாஸ்பிட்டலில் சிபாகா அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து கடந்த ஒரு வருஷமாக இங்கே ஒரு நல்ல முறையில் பணியாற்றி கொண்டிருக்காங்க. இப்போ ஒரு ஒட்டநாதரம் பகுதியை பொறுத்தளவுக்கு ஒரு ஆர்டிஏ, ஒரு எமர்ஜென்சி, ஒரு பாம்பு கடிச்சது, ஒரு கேஸ், எந்த ஒரு கேஸ்னாலும் நம்ம ஃபஸ்ட் எய்ட் பண்ணி இப்போ கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் ட்ராவலிங்லேயே போகிறோம். இப்போ அந்த மாதிரி போகும்போது நிறைய உயிர் பலி ஏற்படுது. இப்போ இந்த சிபாகா அப்படின்ற ஒரு டீம் சென்னை நிறுவனத்தில் வந்து இங்கே எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் டாக்டர்ஸ் எல்லாத்தையும் இங்கே வந்து ஒரு நல்ல முறையில் சேவை பண்ணி கொண்டு இருக்காங்க. இப்போ இது இங்கே சிபாகான்ற ஒரு டீம் இங்கே வந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு உயிர் பலின்றதை தவிர்த்து நம்ம முறையான ஒரு வைத்தியம் அப்படின்றது இங்கே சிறப்பான முறையில் நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம ஒரு பாம்பு கடித்த கேஸோ, ஒரு ஆர்டிஓ, ஒரு எமர்ஜென்சி ஹெட்டிஜன் கேஸோ இங்கே வந்து பார்க்குறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பொருளாதாரம் பண செலவை விட இங்கே கம்மியான முறையில் அதே முறையில் வைத்தியம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இந்த சிபாகா நிறுவனம் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இந்த வாய்ப்பை வந்து அனைத்து மக்களும், இங்கே இருக்கிற ஊர் பொதுமக்கள்லேருந்து எல்லா பேரும், சுற்றுவட்டார கிராமங்கள்லேருந்து எல்லா பேரும் நல்லா பயனடைஞ்சிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த ஒரு நிறுவனம் வந்து ஒட்டநாதர பகுதியில் வந்ததுக்கு சிபாகா அப்படின்ற ஒரு டீமுக்கும், இங்கே இருக்க ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபுக்கும், டாக்டர்ஸுக்கும் ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.